ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வரக்கூடிய ஜூலை மாதம் முதல் தேதி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. அன்றைய நாள் கிழமையும் அன்றைய நாளுடைய தமிழ் தேதியும் சொல்லிடுறேன். அன்றைய நாள் தமிழ் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 16வது நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. என்னடா ஜூலை 1வது தேதி தான் வரப்போகுது, அதுக்கேண்டா இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். ஸோ வரக்கூடிய இந்த ஜூலை 1 சாதாரணமாக வரக்கூடிய ஜூலை 1 கிடையாது. ஸோ இந்த 2023 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி 6 மாதம் முடிவடைந்து 7வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய 7வது மாதம் முதல் நாளே ஒரு அற்புதமான நாளாக அமையுது. அப்படி என்ன அற்புதமான நாள்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் சனிக்கிழமை சனி பிரதோஷமானது வருது. ஓராண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ சனி பிரதோஷமானது அன்று. அன்றைய அபூர்வ சனி பிரதோஷத்தில் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து சிவனையும் நந்தியும் வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் அளவற்றதாக இருக்கு. ஸோ அப்படி அளவற்றதாக இருக்கக்கூடிய அந்த பலன்களுக்கு நாம் எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சனி பிரதோஷங்கிறது மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் அதிக சக்தி உடையது. இந்த மாதிரியான பிரதோஷத்தில் சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கோ, இந்த பிரதோஷத்தில் சிவனை நாம் ஒருவரை வழிபாடு செய்கிறதன் மூலிமா சகல விதமான தோஷங்களையும் தரக்கூடிய சனியிலிருந்து பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஸோ சனியுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. சனி பார்வை ரொம்ப மோசமான பார்வை, சனியுடைய விளைவு பயங்கரமாக இருக்கோ. இப்போ வேற சனி வக்ர பயிற்சி வேற இந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த வக்ர பயிற்சினால் கூட ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு வகையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் நிறைய பிரச்சனைகளை இப்போ கொடுத்துட்ருக்கு. இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான நாள் தான் இந்த சனி பிரதோஷ நாள். இந்த சனி பிரதோஷத்தை முன்னிட்டு எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இறைவனுடைய அருளை நாம் பெறணுமோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பொருள் அப்படிங்கிறதையும் அதை எப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 1/7/2023 அன்று சனி பிரதோஷம் நடைபெறப்போகுது. இது ஒரு அபூர்வ சனி பிரதோஷம் என்று சொல்லலாம். அப்படி கூறுவதற்கு காரணம் என்னென்னா, 1 ஆண்டுகளுக்கு பிறகு இதே சனிக்கிழமை ஆணி மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் வருவது தான். ஸோ இந்த பிரதோஷம் வருவதனால தான் இந்த சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. அதுவும் இந்த சனி பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய சனி பிரதோஷம். அதனால் இந்த சனி பிரதோஷம் மிக சிறப்பான சனி பிரதோஷமாக கருதப்படுது. ஸோ சனி பிரதோஷத்தில் நாம் சிவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து இருக்குது. ஸோ பிரதோஷ தினமான சனிக்கிழமை எந்த மாதிரியெல்லாம் சிவனை வணங்கணுங்கிறத தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மற்ற இதை காட்டிலும் இந்த பிரதோஷத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இதுதான். மற்ற பிரதோஷங்கள் கூட நாம் எப்படி வேணால் வணங்கலாம், ஆனால் சனி பிரதோஷத்துக்கு நிறைய வரமுறை இருக்குது. அந்த வரமுறைப்படி வணங்கும் போது தான் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மளில் பல பேருக்கு சனியினால் ஆட்டக்கூடிய நிறைய ஆட்ட பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கிறதுக்கு ஆற்றலுங்கிறது தேவை. அந்த ஆற்றல் யார் மூலியமாக கிடைக்கும்னா, இது போல் சிவன் மூலியமாக கிடைக்கும். ஸோ திக்கற்றவர்களுக்கு எப்பயுமே துணையாக நிற்கக்கூடிய சிவனை வணங்கும் போது சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த சனி பிரதோஷத்தில் பல சிவ ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்படும். அந்த பூஜைகள் அத்தனையிலுமே உங்களால் கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்குங்க. அத்தனையிலுமேனா பக்கத்தில் உங்களுக்கு எந்த சிவன் கோவில் இருக்கோ அங்கு பூஜை நடக்கிறதுல கலந்துக்குங்க. அதில் கலங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் சிவனுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருங்க. இந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால நினைத்த தடை எல்லாமே உங்களுக்கு அகலும். ஸோ நினைத்தது நினைத்தபடியே உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் சிவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த சனி பிரதோஷத்தில் இந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க.
அதே போல் இந்த சனி பிரதோஷத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நிறைய பேர் பிரதோஷ டைம் வந்து காலையில் நினச்சிட்டு போயிடுறீங்க. எப்பயுமே பிரதோஷ டைம் மாலையில் 4-6 தான். அந்த நேரத்தில் தான் பிரதோஷ நேரமாக கருதப்படுது. அதனால் அந்த நேரத்தில் தான் கோவிலுக்கு போகணும், அந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடியதை பண்ணணும். ஸோ பிரதோஷ அன்னைக்கு காலையிலே போய் பண்ணிவிட்டு மாலையில் வந்து விட்டுடுறீங்க. ஸோ மாலை நேரம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் சனி பிரதோஷத்தில் மாலையில் மட்டும் கண்டிப்பாக போகாமல் இருக்காதிங்க. வாங்க, என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த சனி பிரதோஷமான பிரதோஷ தினத்தன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஏதாவது மாடுகள் இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கார்ட்ட பசுவுடைய கறந்த பாலை வந்து வாங்கி கொள்ளுங்க. ஸோ கறந்த பாலை வாங்கி கொண்டு அந்த பாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவனுக்கும் சிவன் அருகில் இருக்கக்கூடிய நந்திக்கும் அபிஷேகத்துக்கு செய்யறதுக்கு கொடுங்க. இந்த கறந்த பசும்பாலை கொடுக்கறது தான் நீங்கள் முக்கியமாக வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள். ஸோ இந்த பசும்பால் கொண்டு நீங்கள் சிவனையும் நந்தியையும் அபிஷேகம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட சாபங்களாக இருந்தாலும் அந்த சாபங்கள்லேருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதை விட தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கறந்த பசும்பால் மட்டும் வாங்கி அபிஷேகம் வந்து பண்ணுங்கள். இப்போ நகர்ப்புறங்கள்லேயும் கண்டிப்பாக வந்து பசும்பால்லாம் கிடைக்கும். ஒரு நாள் சொல்லி வைத்து பசும்பாலை வாங்கி அபிஷேகத்துக்கு வந்து கொடுங்க. அபிஷேகம் செய்வது மட்டும் இல்லாமல் வில்வ இலை இருந்ததுன்னா கண்டிப்பாக வில்வ இலையும் வந்து வாங்குங்க. அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா சங்குப்பூ. ஸோ சங்குப்பூங்கிறது அது வெறும் சாதாரண பூ கிடையாது, அதில் இருக்கக்கூடிய மகிமையே மகிமை தான். சங்குப்பூ மருத்துவத்துக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பூ, அதுவும் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பூ. ஸோ நீங்கள் அந்த சனி பிரதோஷத்தில் கறந்த பாலை கொடுக்குறீங்களோ இல்லையோ இந்த சங்கு பூவை கண்டிப்பாக எப்படியாவது வாங்கி அதை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்துருங்க. சிவபெருமானுக்கு அந்த சங்கு பூவும் நந்திக்கு அந்த சங்கு பூவும் கொண்டு அர்ச்சனை பண்ணும்போது உங்களுடைய அத்தனை ஜென்ம பாவங்களும் நீங்கி உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும். மேலும் உலக நன்மையை கருத்தில் கொண்டு தீமையான விஷயத்தை சிவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மை தந்து அருளை வழங்கக்கூடிய இந்த பிரதோஷ சனி பிரதோஷத்தில் அவருக்கு ரொம்ப உகந்த இந்த சங்கு பூவை கொடுத்து அவருடைய மனசை குளிர செய்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நமக்கும் தீர்த்திடுவார். அது மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்ம பாவங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி நமக்கு நன்மையை வந்து செய்திடுவார். நன்மையை செய்யக்கூடிய இந்த சங்கு பூவை கொடுக்கறதுக்கு மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க. எப்படியாவது சங்கு பூ கிடைக்கிற இடத்துல ஒரு நாள் முன்னாடியே வாங்கி அந்த சங்கு பூவை அர்ச்சனைக்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ கறந்த பாலில் அந்த சங்கு பூ போட்டு அபிஷேகம் பண்ணால் அது இன்னும் மேன்மையை வந்து கொடுக்கும், அளவற்ற பலனை வந்து கொடுக்கும். ஸோ சனி பிரதோஷத்தில் நிறைய வழிபாடுகள் இருக்குது, அதில் மெயினான ஒரு விஷயமே சங்கு பூ கொடுக்கறது தான். என்னடா இந்த சங்குப்பூன்னு சொல்கிறியா, அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்து பாருங்கள் இந்த சனி பிரதோஷத்தில். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே கொஞ்ச நாள் போக போக உணருவீங்க. கொஞ்ச நாள்லாம் தேவையில்லை, ஒரு நாள்லேயே உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரியும். அப்போ நீங்கள் ஒத்துக்குவீங்க இந்த பூ கொடுத்தது இந்த அளவுக்கு நன்மை தருதா அப்படின்ட்டு. அதே போல் பிரதோஷ தினமான அன்று அதிகாலையிலேயே எந்திரிச்சிருங்க. ஸோ காலையில் நம்ம பூஜை செய்கிறது இல்லைனாலும் அன்று ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சிடுறது தான் நல்லது. அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி குளித்து முடித்ததுக்கு பின்னாடி நெற்றி நிறைய திணிநீர் இட்டு கொண்டு சிவநாமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லணும். சிவநாமங்கிறது ஒன்றும் கிடையாது, நமச்சிவாயா என்ற வாசகத்தை வந்து காலையில் வந்து ஒரு 11 முறை சொல்லணும். ஸோ 11 முறை சொல்லி காலையில் நம்ம நாளை வந்து தொடங்கணும். அதே போல் இந்த சனி பிரதோஷத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் தாராளமாக விரதம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விரதம் இருக்கிறது உங்களுக்கு நன்மையாக இருந்ததுன்னா தாராளமாக விரதம் இருக்கலாம். ஸோ மாலை வரைக்கும் விரதம் இருந்து மாலையில் சிவனுக்கு நான் சொன்ன அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க. ஸோ உங்கள் உடலுக்கு விரதம் இருந்தால் நன்மை அப்படின்னா மட்டும் விரதம் இருங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ விரதம் இல்லாமல் கூட இந்த வழிபாடு மட்டும் செய்தாலே போதும், அதாவது இந்த பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்தாலே போதும். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சனி பிரதோஷத்தில் சிவனுடைய அருளை பெறுவதற்கு என்ன ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல்
பேசாமல் பார்த்த அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப மறக்காமல் இந்த பரிகார வழிபாடை செய்திருங்க. இந்த வழிபாடு நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை வந்து பார்க்கட்டும், அவங்களும் வீடியோ பார்த்து என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்களும் உங்களை போல் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.